ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் கூட என்ன ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக டக்குன்னு ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதும் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நான் நைட்டுக்கு டின்னருக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ மதியானம் செஞ்ச முக்கட்டில் குழம்பு இருக்குது. ஸோ பசங்க வந்து போமா போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுமான்னு கேட்டாங்க. ஸோ டக்குன்னு ஒரு சிக்கனை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்தது எல்லாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே ரெடி அப்படியே இருந்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இருந்தது. ஸோ டக்குன்னு குக்கரில் தாளிச்சு விட்டுடலான்னு ரெடி பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு செய்ய தேவையான பொருள் எடுத்து ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுக்குவேன். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு நல்ல மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு நாலு சின்ன சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், காரம் கம்மியாக இருக்கட்டும் மீன், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பு, அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் நைட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் கூட வச்சுருக்கேன். ஒரே ஒரு நாலு டம்ளர், இந்த டம்ளரில் டீ டம்ளரில் நாலு டம்ளர் தான் எடுத்து வச்சுருக்கேன், நாலரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன், சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தயிரும் உப்பும் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க குக்கரில் தான் செய்ய போகிறேன், எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். டைம் பார்த்திங்கன்னா 7:00 ஆச்சு, ஷார்ப்பாக 7:30 குக்கர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதுக்கு தக்காளி மட்டும் தான் கட் பண்ணல. ஸோ தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக இருக்கிற பொருளை வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், நான் எடுக்க முடியலனால நெய் ஒரு ஸ்பூனும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு ஊற்றிருக்கேன். இது கூட வந்து ஃபஸ்ட்டு சோம்பு, நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 4 கிராம்பு, அப்புறம் பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ, இது எல்லாமே போட்டுருங்க. நம்ம போடுற ஸ்பைசஸ் வந்து நல்லா வந்து அதாவது புரிஞ்சு வரணும், அந்த வாசனை வரணும். அப்படின்னா இப்போ நல்லா அது ரெண்டுமே எல்லாமே பொரியணும், நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காய பச்சை மிளகாய் வந்து நான் தக்காளி கூட தான் எப்பவுமே சேர்ப்பேன், பட் இனி வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறதுனால நான் வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக நான் எடுத்துக்கல, பசங்க சாப்பிட்றதுனால. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இன்னும் வதங்கலை, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். நான் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், பட் வந்து இது ஏன் நான் ஸ்பெஷலாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாஸ்மதி ரைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஊறிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் டக்குன்னு ரெண்டே விசில் எடுத்துருந்தாங்க இந்த பாஸ்மதி ரைஸை செய்யும்போது. குக்கரில் செய்யும் போது டக்குன்னு ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து அந்த பிரியாணி வந்து நல்லா ஒரு உதிரி உதிரியாக கிடைக்கும். வந்து நல்லா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் விதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் சூப்பராக பொன்னிறமாக வேணும், இந்த லெவலில் விதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நமக்கு வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்த்துக்கலாம், நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். சார் காரம் வந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க சொல்லலாம். ஒரே 1 ஸ்பூன் வந்து சக்தி வெறும் மிளகாய்த்தூள், அது நல்லா காரமாக இருக்கும், சக்தி மிளகாய்த்தூள். ஸோ அதை போட்டுட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது குட்டி ஸ்பூன்கள் தான், நான் 3 எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வதக்கும் போது அந்த ஸ்மெல், அந்த பிரியாணி ஸ்மெல் வந்துடும். இல்லைன்னா இப்போ எல்லாம் ஒன்றா வதக்கியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்குவோம். விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பவுமே பிரியாணிக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கனை உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம், ஸோ அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறேன். சிக்கனையும் லைட்டாக உப்பு போட்டுருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா சுருள சுருளை வதங்கணும். நல்லா நமக்கு தொக்கு மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, அதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறத வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இதுலேயே வேக விடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றி இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வடிஞ்சு வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட விடலாம், அப்போ சிக்கன் வெந்துடும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா உணவு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி, நான் வந்து இந்த டம்ளர் வந்து 4.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து 8 டம்ளர் தான் வைக்க போகிறேன். அரை டம்ளர் அரிசிக்கு வந்து அந்த தண்ணி வைக்க போகிறது, ஏன்னா இதுலேயே மேனேஜ் பண்ணிக்கும். அது பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் தான் புழிஞ்சிருக்கேன், தக்காளி நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்ச பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா நான் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் பார்த்த செம்ம டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இப்போ நல்லா ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டு நல்லாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான பாஸ்மதியில் செஞ்ச பிரியாணி. அப்புறம் நம்ம வந்து ரொம்ப கலரக்கூடாது, நல்லா ஆற விடல. இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பெரிய அகலமான இதில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறுறதுக்காக தனித்தனியாக ரெண்டில் மாற்றிக்கிட்டேன். செம்ம வேறு லெவலில் வந்துருக்குது. நல்ல ஒரு உதிரி உதிரியாக சிக்கன்லாம் நல்லா இப்போ சூப்பராக வெந்து அருமையாக வந்திருக்குது. இதுக்கு வந்து பசங்க வந்து ரைத்தா வெங்காயம் போட்ட ரைத்தா வேணான்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வெறும் தயிர் மட்டும் வச்சு கொடுத்துடலான்னு. பசங்க வந்து வெங்காயம் வேண்டாமா, எனக்கு வெறும் தயிர் மட்டும் கொடுமான்னு கேட்குறாங்க. ஸோ வெறும் தயிர் மட்டும் வச்சு கொடுக்குறேன்.
பாருங்கள் வேற லெவலில் வந்துருக்குது. சம்மர் டேஸ்ட் வந்து ஆறுனா வேற லெவலில் இருக்கும். சரி சாப்பிட்டு ஃபஸ்ட்டு பசங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? பிரியாணி அம்மு சாப்பிட்டு பார்த்தியா? பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக சூப்பராக பாஸ்மதி ரைஸில் குழையாமல் பெர்ஃபெக்டாக வந்துருக்குது. நான் கொஞ்சம் ஆறுறதுக்காக தனித்தனியாக போட்டு வச்சிட்டேன். ஸோ ஒரே குக்கரில் வந்து மொத்தமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடணும். சரி நான் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே மீன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸில் ரெண்டே விசிலில் சூப்பராக குயிக்காக ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ரெசிபியில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.